ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 கஸ்டமராவது ஹோம் தியேட்டர் பற்றி சந்தேகம் கேட்குறீங்க. மினிமம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாவே ஹோம் தியேட்டரு சவுண்டு வரல, அம்மிங் சவுண்டு, ஆடியோ வரல, கரகரன்னு சத்தம் வருது, ஆன் ஆகலை. இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஹோம் தியேட்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில் ஒரு வீடியோ வந்து இன்னும் அப்கமிங்கில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன வீடியோ தான். இதில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து டெக்னீஷியனாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருக்கேன், இன்கேஸ் இந்தமாதிரி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த கம்பெனி ஹோம் தியேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து கொஞ்சம் பிராண்டடாக நல்ல கம்பெனி ஹோம் தியேட்டராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து சர்வீஸ் இருக்கா அப்படின்றது முக்கியமாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹோம் தியேட்டர் வாங்குங்க. ஏன்னா ஒரு சில ஹோம் தியேட்டர்லாம் நம்ம என்ன தான் சர்வீஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த வீடியோவில் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். இப்போ இந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனியுடைய ஹோம் தியேட்டர் தான். இது என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஓகேங்களா, இது இங்கே வரக்கூடிய போர்டு, இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இந்த கம்ப்ளைண்ட்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதான் உண்மை. ஓகே, நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வேறு மெத்தேட் தான் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே இங்கே டிஸ்பிளே வந்தாகணும், அந்த கண்ட்ரோலாக ஒர்க் பண்ணணும், யூஎஸ்பி சாகிட்டு வரணும், ப்ளூடூத்து ஆக்ஸு எல்லாமே யூஸ் பண்ணுற மாரி நம்ம ஓனாக ரெடி பண்ணி தான் போட்டிருக்கோம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னடா, அது பிராண்டட்லேயே அந்தமாதிரி பிரச்சனை வரும்னா அது வந்து வரும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கிற வோல்டேஜ் பிரச்சனை, நீங்கள் வந்து ஏன்னா ஸ்பீக்கர் ஷார்ட்டு, ஹை வோல்டேஜ் இந்தமாரி பிரச்சனையால் கூட ஹோம் தியேட்டர் கம்ப்ளைண்ட் ஆகும். அதனால் எதுவுமே வந்து எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளுமே வந்து கம்ப்ளைண்ட்லாம் ஆகாது, லைஃப் டைம் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. வந்து 1 இயர் வாரண்டி இல்லைனா ஒரு 3 வருஷம் வாரண்டி, 5 வருஷம் வாரண்டி அப்படி கொடுத்தாலும் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் வாரண்டி கொடுத்துருக்காங்களே, எதுவும் பிரச்சனையே வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் தியேட்டரில் இது வந்து ஒரு 2.1. இதில் பார்த்திங்கன்னா 2 ஆடியோ அவுட்புட் இருக்கும், 2 ஆடியோ இன்புட் இருக்கும், அவ்வளோதான். ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இங்கே வந்து சைடில் ஒரு சப்பு ஊஃபர். இது வந்து ஒரு 4 இன்ச்சு சப்பு ஊஃபர் தான். இது வந்து ஒரு மைல்டாக நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பில் இது சாரி ஒரு கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்இடி டிவியில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டான ஒரு சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும். மற்றபடி ஆடியோ வந்து நல்லா ஹை லெவலில் கேட்குறவங்களுக்கு இது சுத்தமாக மேட்ச் ஆகாது. சரி ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டோர் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மேனுவலாகவே ஒரு 3 கண்ட்ரோல் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்பிளேக்கு மட்டும் ஒரு ஓல்டு டைப் யூஎஸ்பி போர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த போர்டுக்கு நான் 5 வோல்ட் எல்லாமே வந்து மெயின் போர்டிலேருந்து வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சாகிட்டு 3 கண்ட்ரோல் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்த்திங்கன்னா, இன்புட்டு யூஎஸ்பியினுடைய இன்புட்டு இந்த கண்ட்ரோல் 1st கண்ட்ரோலில் கொடுத்துருப்பேன். அடுத்து 2nd வந்து ட்ரிபிள், நம்ம ட்ரிபிள் வந்து ட்ரிபிள் ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து ட்ரிபிள் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி ஆகணும். இதுக்கு தனியாக போர்டு வச்சா ஷூட்டபிள் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மேனுவலாகவே ஒரு 2 ரெஜிஸ்டரும் ஒரு 2 PFம் போட்டு நான் ஒரு ட்ரிபிள் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உடனே நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது வந்து நான் தனியாக வந்து ஒரு சர்க்கியூட் போட்டு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பேஸ் கண்ட்ரோல். பேஸுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சப் ஃப்ரீ 12 வோல்ட் சப் ஃப்ரீ 1 நான் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இருக்கும். இதில் என்னென்னா இந்த கனெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். நீங்கள் வந்து எல்லாம் நான் வந்து அவ்வளோ இது வந்து பேசிக் தெரியாது அப்படின்றவங்க டைரெக்டாக ஒரு டெக்னீஷியன்ட்ட எடுத்து போய்ட்டு கொடுங்க. கொடுத்து எனக்கு அந்த போர்டு ஃபால்ட் ஆகிடுச்சு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் இருக்கிற சர்க்யூட்டே தான் நான் வந்து அதிலேருந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பேஸ்டபிள் சர்க்யூட் இருக்குது. இந்த சர்க்யூட் மெத்தேடு தான் நான் வந்து அந்த ஹோம் தியேட்டரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படின்றது நான் இந்த போர்டு வச்சு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரிபிள் வந்து நல்ல ஸ்மூத்தான ட்ரிபிள் இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஒன்று காம்பவுண்ட்ஸ் விட அதில் இருக்காது, யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ட்ரிபிள் வந்து நம்ம இதில் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நான் லாஸ்ட்டாக வந்து வீடியோ டெஸ்ட்டு வந்து நான் எப்படி இருக்குன்ட்டு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ தான் நான் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்கேன். அதேமாரி அம்மிங்கு நாய்ஸு எல்லாத்தையுமே நான் வந்து இதில் வந்து பக்காவாக அரெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ அப்படியே பேக் சைடில் சப் ஃப்ரீ வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நிறைய நண்பர்கள் ஹோம் தியேட்டருன்னா காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கினா உள்ளே நிறையா காம்பவுண்ட்ஸ் இருக்கும், போர்டு இருக்கும் அப்படிலாம் நினைப்பீங்க. அப்படிலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாத்திலும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.4 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் தான், 9 வோல்ட் தான் அவுட்புட்டு. இது பார்த்திங்கன்னா 20-25 ஐசின்னு சொல்லுவாங்க, இதை அந்த ஐசி தான் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு சப் ஃப்ரீ 12 வோல்ட் சப் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த சப் ஃப்ரீ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இந்த சப் ஃப்ரீக்கு 12 வோல்ட் வந்து நான் இங்கேருந்து எடுத்துட்டேன், இந்த கெப்பாசிட்டருந்து 12 வோல்ட் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து இன்புட் வந்து ஃப்ரண்ட்லேருந்து இன்புட் எடுத்து அந்த யூஎஸ்பி போர்டு இன்புட் கொடுத்து அவுட்புட்டு வந்து இந்த போர்டு வழியாக வெளியில் போயிட்டு அந்த கண்ட்ரோலில் ஆப்ரேட்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஐசிக்கு போகிற மாரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதேமாரி இது வந்து வாட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, இது வந்து ஓவர் கெயின் இருக்கும். இதில் நம்ம கெயின் வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டோம், குறைச்சி லைட்டாக தான் வச்சுருப்போம். ஏன்னா ரொம்ப வச்சாலும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு சப் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சப்பு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சா கூட கண்டிப்பாக அது ஃபால்ட் ஆகிடும். அதனால் எந்த அளவுக்கு மைல்டாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைல்டாக வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்தமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட்டு, டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு, இல்லை எனக்கு வந்து ஆடியோ கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா நீங்கள் ஐசி செக் பண்ணிட்டு ஐசி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த போர்டு கழட்டி பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள ஒரு சின்ன சிப் போர்டு மாரி இருக்கும். இந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆனால் நம்ம தனியாக வந்து கிடைக்க அதிக வாய்ப்புகள் கம்மி. அந்தமாரி டைமிங்கில் நீங்கள் இந்தமாரி மேனுவலாக ரெடி பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு டெக்னீஷியனுடைய ஹெல்ப்போடு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி வீடியோக்கள் ஹோம் தியேட்டர் பற்றின சந்தேகங்கள் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க, ஏன்னா இது ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு, 7-8 நிமிஷம் ஆக போகுது. ஆனால் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இல்லை நான் ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் டவுட்டுகளை வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் என்னடா அது வாட்ஸ்அப் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இதில் தவிர்த்து ஆம்பிளிஃபையர் ஒர்க்ஸும் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு ஹோம் தியேட்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் எல்லா ஃபால்ட்டுக்கு உண்டான ஆன்சர் நான் கொடுக்குறேன். அதேமாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த டவுட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரே வீடியோவிலே நான் உங்களுக்கு ஃபுல் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து நான் வந்து டெஸ்டிங் மட்டும் எப்படி எப்படி வருதுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன், சாங் ரன்னிங் தான் இருக்குது. ட்ரிபிள் வைக்கணும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எப்படி சவுண்டு எஃபெக்ட் வருது, எப்படி ட்ரிபிள் வருது, எப்படி பேஸ் வருதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியரான அந்த ட்ரிபிள் பேஸ் எஃபெக்ட் எல்லாமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.